வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா ஒரு மாலைக்கண் நோய் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போது எப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது? உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள், இதுக்கு எதுக்கு வெயிட் பண்ணணும்? அடுத்தது எப்படி இப்போ உங்கள் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்கும்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள ஒரு உடம்பு இருக்கிறது, இப்போ கண் மட்டும் இல்லை, என்டையர் உடம்பையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா உடம்புல எங்கே பிரச்சனை இருந்தாலும் கண்ணில் ப்ராப்ளம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், வயிற்றில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் கண்ணில் ப்ராப்ளம் வருங்க. ஸோ அதனால் ரத்த டெஸ்ட்டு பண்ணோம், மோஷன் டெஸ்ட் தேவைப்பட்டதுன்னா அதை பண்ணுவோம். அண்ட் அதில் பிளட் பேராமீட்டர்ஸ் ஏதாவது இது சரியாக இல்லை, விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தது, ஒரு தைராய்டு ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு கம்மியாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு அலாங் வித் இட் நம்ம என்ன உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம அதையும் ஒரு டயட்டிஷியன் மூலமா அதையும் கரெக்ட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் அதுக்கும் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் கவுன்சிலிங் கொடுக்குறோம். தென் ஆக்சிஜன் தெரப்பி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. உள்ளே இருக்கிற செல்ஸ்லேருந்து டிஷ்யூஸ்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து ரீஜூனேட் பண்ணி ரீஜென்ரேட்டும் பண்ணுது, ரீஜூனேட்டும் பண்ணுது. அலாங் வித் இட் ஸ்டெம் செல்ஸ் கொடுக்குறோம். அண்ட் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் கூட பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவும் ஆட் பண்ணுறோம். இந்த இது ஹோல்சம்மாக இது கொடுக்குறப்போ நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் மச் பெட்டராக இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குது ஆர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்குன்னா இங்கே இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எதாவது கமெண்ட்ஸ் இருந்தனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டாக்டர் சாஷி.